எல்லோருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் பெரிய கோவிலை பற்றி ஹிஸ்ட்ரியில் நிறைய பெருமைகளும் பெருமிதங்களும் பாரம்பரியங்களும் சொல்லப்பட்டாலும் கூட, அதே அளவுக்கு இந்த கோவிலை சுற்றி நிறைய மிஸ்ட்ரீஸும் சீக்ரெட்ஸும் ரூமர்ஸும் இன்னும் உலா வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து இணைந்திருப்போம். இவள் உங்களில் ஒருத்தி, பாவையின் பார்வை. இன்றைய தேதியில் கூட இந்த கோவிலை ஒரு சபிக்கப்பட்ட ஸ்தலம், அதாவது கர்ஸ்ட் டெம்பிள் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. இதுக்கு அரசியல்வாதிகளும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் அது தப்பும் இல்லைங்க. ஏன்னா நம்ம டைம்லைனில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாலிட்டிஷியன்ஸ்க்கும் அவங்களுக்கு நடந்த விஷயங்களும் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இன்றைக்கி அந்த சபிக்கப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு பின்னணியில் இருக்க கதைகள், அது கட்டுக்கதைகளாகவும் இருக்கலாம், இல்லை சொல் வாக்கில் உலா வந்து உண்மைகளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராஜாக்களை பற்றி படிக்கும்போதும் அவங்க வாழ்வியலை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இறப்பை பற்றி ரொம்ப கிளியராகவே டினோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பெரிய கோவிலை கட்டின ராஜராஜ சோழனை பற்றி வாழ்வியல் மட்டும்தான் இருக்குமே தவிர, அவரோட இறப்பை பற்றி ரொம்ப கிளியராக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஹிஸ்ட்ரியில் கிடையாது. படையெடுப்புக்கான எந்த அறிகுறியும் அவர் இறந்த டைமில் இல்லாததுனால அவரோட டெத்துக்கு வந்து ரெண்டே ரீசன் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, அவர் தானாக இறந்துருக்கலாம், சூசைட் கமிட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது அவரை கொன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை கொன்னாங்க அப்படின்ற பின்னணியில் ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று, அவரோட மகன் அதாவது ராஜேந்திர சோழன் தன்னோட ஆசைக்காக, அதாவது அவர் வந்து ஆட்சி புரியணும் அப்படின்ற ஆசைக்காக தன்னோட சொந்த தந்தையே கோவிலில் வச்சு கொன்னாரு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகை பாராட்டி, அதாவது சோழ நாடு மேலே பகை பாராட்டிய ராஜாக்கள்லாம் சேர்ந்து ராஜராஜ சோழனை ரகசியமாக கொல்றதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு புத்த துறவி அமைச்சாங்க. அவங்க வந்து 20வது தளத்தில், கோவிலோட 20வது தளத்தில் இருந்து ராஜராஜ சோழனை தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கதையும் வந்து சொல்லப்படுது. இந்த இரண்டு இன்சிடென்ட்ஸும் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்றது பின்னணியில் சொல்கிற காரணங்கள். ஒருவேளை அவர் தானாக சூசைட் கமிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்டில் அவருக்கு ராஜேந்திர சோழனால் வந்த ப்ரெஷர், அது இல்லாமல் அவர் இந்த 8 வருஷமாக தொடர்ந்து கோவிலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால, அந்த கட்டுமானத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அவரோட குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் கட்டுமானத்தில் ஈடுபட்ட மக்கள், அவர் அவங்களுக்கு கொடுத்த சாபம், இதெல்லாம் பொறுத்து அவர் மனம் முடிஞ்சிருந்தாரு. அதனால் அவரே 20வது தளத்தில் இருந்து கீழே குதித்து இறந்து போயிட்டாரு அப்படின்னும் ஒரு கதைகள் உலாவிக்கிட்டு தான் வருது. இன்னும் சில பேர் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் கோவிலுக்குள்ளே போனது மட்டும்தான் உண்மை, அவர் அங்கிருந்து திரும்பி வரவே இல்லை. அப்போது கோவிலில் தான் அவர் இறந்துருக்கணும். அது வந்து ஒன்று கொலையாகவும் இருக்கலாம், இல்லை தற்கொலையாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கூட, சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து உடல் ரீதியாக அந்த கோவிலில் உள்ள சாமிக்கிட்டேயே இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அவரோட பூத உடல், அதாவது அவர் இறந்து போனதுக்கப்புறமான அவரோட உடல் வந்து அந்த கோவிலை விட்டு வெளியில் வரலை. அப்போது அவர் இறந்திருந்தா அங்கே தான் சமாதி ஆயிருப்பார் அப்படின்ற பட்சத்தில் அந்த கோவிலில், கோவில்லையோ கோவிலுக்கு பக்கத்துலேயோ அவர் வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் பெரிய கட்டிடக்கலையில் வந்து அவர் உயர்ந்திருந்தாலும், 10 வருஷமாக அவரை பற்றி இந்த உலகமே பேசிக்கிட்டு இருக்க நிலமையில் இருந்தாலும் கூட, அவரால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையே அப்படின்ற ஒரு மன வெறுமை வந்து அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சாபமாக அந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யார் ராஜதோரணையோடு அந்த கோவில்குள்ளே வந்தாலும் அது அவங்களோட பதவியை அதை பறிச்சிடுது அப்படின்னு இன்னமும் நம்புகிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக, ராஜேந்திர சோழன் வந்து தன்னால் அந்த பெரிய கோவிலேருந்து ஆட்சி புரிய முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவர் தனக்குன்னு ஒரு கோவிலை கட்டிக்கிட்டார். அந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அப்படியே பெரிய கோவிலோட டிட்டோ மாதிரி இருக்கும். பட் கோபுரம் சின்ன
சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னால் இந்த இடத்துல இருந்து, அதாவது பெரிய கோவில் இருக்க அந்த அரண்மனையில் இருந்து ஆட்சி புரிய முடியாதுன்ற பட்சத்தில் ராஜேந்திர சோழன் தனக்காக ஒரு அரண்மனையை கோவிலோடு அமைச்சிக்கிட்டு அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போய் அங்கே ஆட்சி புரிஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மை கதைகளா கட்டுக்கதைகளா அப்படின்னு தெரியல. ஆனால் இதை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் தஞ்சாவூரில் உலாவிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றிகளுடன் சவி பிரியா.